ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் படிக்ஷனும் வாங்கிக்கோங்க. குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் தனுசு ராசி அப்புறம் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தின் தொடக்கமே உங்களுக்கு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியரின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. 6ஆம் எண் அப்படிங்கிறது வருது இந்த மாதத்தின் துவக்கமே. இது வந்து 3ஆம் எண்ணிற்கு நன்மை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எண்கணித ரீதியாக கண்டிப்பாக நன்மை செய்யும். 3, 6, 9 இந்த 3 எண்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பை உண்டு பண்ணக்கூடிய எண்கள். இந்த எண்களை பற்றி பெரிய அளவுக்கு விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா அவர்கள் வந்து ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி நம்பருடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே பிறக்குதுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ளரிஷிங் மந்த், அதாவது ரொம்ப பாசிட்டிவான மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். தேவைப்படுவதெல்லாம் உங்களுடைய ஃபோக்கஸ்டான முயற்சிகள், எந்தவித மனக்குழப்பமும் இல்லாமல் நேரடியாக உங்களுடைய உழைப்பை வந்து எந்த விருப்பங்களை நோக்கி செலுத்தணுமோ செலுத்துனீங்கன்னா அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய பொன் பொருள் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்சுருந்த சிறு சேமிப்புக்குரிய ஒரு நல்ல ஒரு நிலை உயர்த்துவதற்கான நிலை வந்து உயர்வா கிடைக்கும் உங்களுக்கு. எதிர் நீங்கள் தங்கமாக வாங்கலாம், அல்லது புதிய ஒரு சீட்டில் சேருவீங்க. நீங்கள் எதிரே பார்க்காம மேற்கொண்டு பணம் வளர்ச்சி பெறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அது இந்த மாதத்தில் நிகழும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவதற்கான காலமாக இது இருக்க போகுது. என்னதான் வந்து ஆன்லைனில் அவங்க வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்த நிலை மாறி இப்போ இன்னும் நல்லா முழுமையாக அதற்கு அடாப்ட் ஆகிட்டு நன்றாக ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதோட சேலரி ஹைக்குமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு, க்ளோஸ் பண்ணிடலாமா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை ஒதுக்கி வைங்க. இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பழைய நிலையெல்லாம் மாறிடும். மாறி நீங்கள் மேற்கொண்டு வேறு ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ச்சி காண்பதற்கான ஒரு நல்ல ஒரு தன்மையெல்லாம் உருவாக்கப் போகுது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் அமைய போதுங்க. குறிப்பாக 1ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு பண வரவுக்கான நாளாக அது அமையுதுங்க. ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வராமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தேதிகளில் நீங்கள் வந்து முன்கூட்டியே முயற்சி செய்து வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். அதே போல் நல்ல விஷயங்களை துவக்குவதற்கான ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருந்தீங்க, புதிய விஷயங்கள் துவக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா 2ஆம் தேதி தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு நிலம் வாங்குவதாகட்டும், தங்கம் வாங்குவதாகட்டும், அல்லது புதிதாக ஒரு லொக்கேஷனுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் மாற்றுவதாகட்டும்,
ஏதாச்சும் ஒரு முக்கிய நபர்களை போய் உங்களுடைய உத்தியோக விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ சந்திப்பதாகட்டும், இது எல்லாமே வந்து இரண்டாம் தேதி வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸை வந்து கொடுத்துருங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் அது உருவாகும். அந்த தேதிகளில் உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய மனதிற்கு இனிமையான விஷயங்கள்லாம் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு நிகழும். நல்ல இன்ஃபர்மேஷன்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக விசிட் பண்ணலை, இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் போய் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு அது வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை தரும். அது போன்ற ஒரு தேதி வந்து 16ஆம் தேதி வருதுங்க. அதே போல் ஏதாச்சும் குடும்பத்திற்கான ஒரு வேண்டுதல்கள் நீங்கள் குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா, இந்த மாதத்தில் 3, 4, 12 இந்த தேதிகள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முன்வைக்கும் பொழுது, இதர் நீங்கள் கோயிலுக்கு போய் கூட செய்யலாம், ஒரு லாக்டவுன் காலமாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்தே கூட நீங்கள் முழுமையாக குடும்பத்தோடு அந்த பிரார்த்தனையை முன்வைக்கும் பொழுது அது உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை தரும். முடிந்தவரை குலதெய்வ கோயில் பிரார்த்தனைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளுங்கள். அதுவும் இந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் செய்யறதுக்கு எந்தவித தடைகளும் உங்களுக்கு ஏற்படாது. முழுமையாக நீங்கள் போய் மன நிம்மதியோடு குடும்பத்தோடு அந்த பூஜையை முடித்து விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான கால சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போன மாதத்தோடைய நிலையை கருதி நீங்கள் வந்து முயற்சி மட்டும் செய்யாமல் விட்டுறாதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கான குரோத்துங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய 25ஆம் தேதிங்கிறது வந்து ஒரு புதிய விஷயம் துவக்குவதாகட்டும் அல்லது ஒரு பண வரவுக்கான ஒரு நாளாகட்டும், இது ரெண்டுமே வந்து இந்த தேதியில் வந்து உங்களுக்கு நிறைவேறும். ஸோ உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதி மட்டும் கிடையாது, பிற்பகுதியிலுமே நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதை முறையாக பயன்படுத்திக்கோங்க, பெரிய வெற்றி காணுங்க, வளர்ச்சி பெறுங்க. இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றி எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள் பிஸ்னஸ் நேமுக்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசண்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.